கைஸ், அஸ்லாம் வலைக்கம். கொஞ்ச நாளாகவே சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் இந்த ஏபிசி மால்ட்டை ட்ரை பண்ணி அவங்களோட ரிவ்யூஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோட இந்த அட்டம் சக்ஸஸாங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு ஒரு ஆப்பிள், ஒரு பீட்ரூட், ரெண்டு கேரட்ஸ் எடுத்திருக்கேன். கேரட்டையும் பீட்ரூட்டையும் இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அரைக்கும் போது லம்ஸ் இல்லாமல் ஈஸியாக வரும். ஆப்பிளை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியே வச்சுக்கலாம், கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு பேனில் ஒரு 20 கேஷ்யூஸ் அண்ட் 20 ஆல்மண்ட்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வால்நட்ஸ் அண்ட் பிஸ்தாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம கட் பண்ணி கிரேட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸையும் போட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதை மூணுத்தையும் சேர்த்து அரைக்கும் போது இதில் நல்லாவே தண்ணி விடும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம அரைச்சி வச்ச பியூரியை இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்து நல்லா ஃப்ளேமை ஹையில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிக்கிட்டே இருங்க. அந்த பியூரி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த பியூரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா மூடி போடலன்னா எங்கே பார்த்தாலுமே நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் மூடி எடுத்து எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 75% கெட்டி ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டியான பக்குவம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கையாலேயே கிளற ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது வரைக்குமே எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஃபேன் காதுக்கு கீழே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் பவுடர் ஃபார்முக்கு வந்துடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் வந்து நான் இங்கே இருக்கிற ரூமில் ஃபேன் கிடையாது, ஏசி மட்டும்தான். அதனாலையா என்னான்னு தெரில, நானும் வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்டே கிளறிக்கிட்டே இருந்தால் எனக்கு அந்த பவுடர் ஃபார்ம் வரவே இல்லை. அதை அப்படியே ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டேவும் மறுபடியும் ஹீட் பண்ணி மறுபடியும் கிளறி பார்த்தேன். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல. ஸோ ஒரு பெரிய பிளேட்டில் என்னால் எந்த அளவுக்கு தின்னாக இதை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சிட்டேன். இங்கே துபாயில் நல்ல வெயில் அடிக்கிறதுனால எனக்கு 2 நாளில் காஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஊர்லலாம் ஒரு 4 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு செய்கிற ப்ராசஸ் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, பட் அவுட்கம் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுக்கு கீழே உட்காந்து நல்லா கிளறி விடுங்க, பவுடர் ஃபார்ம் வந்துடும்னு சொல்கிறாங்க. அப்படி வரல அப்படின்னா என்ன மாதிரி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மால்ட்லேயே நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேஸ்ட்டுமே இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி குடிப்பாங்க. நம்ம வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி ரொம்ப ஹீட் பண்ணாலுமே அதில் உள்ள நியூட்ரியன்ஸ்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம கடைகளில் வாங்கி ஹார்லிக்ஸ் போன்விட்டா இந்த மாதிரி மால்ட்டா ட்ரிங்க்ஸ் கொடுக்கறத விட வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது மச் பெட்டரில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை.